சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு உங்களை பத்தி சொல்றாங்க. இந்த கதாபாத்திரத்தை பத்தியும் இதுல உங்களுடைய இது பத்தியும் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மீம்ஸ் கிரியேட்டர்க்கெல்லாம் பயங்கரமா வேலை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம். ஸோ ஐ வுட் லைக் டு ஹியர் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ சார். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் யூவி கிரியேஷன்ஸ் ரெட் ஜெயண்ட் தயாரிப்பாளர்களுக்கும், நாங்கள் எல்லாரும் பிரபாச டார்லிங் தான் சொல்லுவோம். என்னோட ஸ்வீட் டார்லிங் அதான். இப்போ அவரை டார்லிங் சொல்லியாச்சு, ஹீரோயின் என்ன சொல்கிறதுன்னு கொடுப்போம். டார்லிங்கோட டார்லிங் 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 இல்லை டைரக்டர் சார், அப்படி வச்சுக்கலாம். பிரமோத் சார் சிரிக்கிறாரு, ரொம்ப சிரிச்சு என்ன மாட்ட விட்டுறாருங்க சார். சிபி மதன் கார்கி மன பரமம் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நிக்கில், ரொம்ப சந்தோஷம். நிக்கில், ரொம்ப நன்றி. எதுக்குன்னு சொல்லுங்கள். பூஜா எக்டை பக்கத்தில் உட்கார வச்சதுக்கு. சரி, ஓகே. அதான் இந்த கதை சொன்னப்போ இப்போ ஒரு ஐட்டம் பிடிச்சிட்டேன். நம்ம மதன் கார்கி சார் சொன்னப்போ பெரியார் படத்தில் நான் வாழ்ந்துருக்கிறேன் இல்லையா. நடிக்கிறது நின்றுங்க, நம்மளுக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்தில் நடிக்கிறது. இப்போ ஜெர்சின்னு ஒரு படத்தில் நான் வந்து கிரிக்கெட் கோச்சாக நடிச்சிருக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட்டை பற்றி எனக்கு ஏபிசிடியே தெரியாது, அது நடித்தது. நான் வந்து ஒரு கம்பிச்சண்டை, நான் ஒரு சிலம்பாட்ட வீரனாக நடிக்கிறதுன்னா அதுக்கு பேர் நடிப்பு இல்லை, அது வந்து வாழ்றது. ஏன்னா எனக்கு தெரியும், கிரிக்கெட் எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் நடிக்கிறது. அதனால் இந்த கேரக்டர் தான் நடிச்சிருக்கேன், பெரியார் படத்தில் வாழ்ந்திருக்கேன் அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா சினிமாவில் வந்து அதை நம்ம கணக்கிலேயே வச்சுக்க முடியாதுங்க. மக்கள் என் பக்கம்னு ஒரு படத்தில் நான் ஸ்மக்லர், அப்போ போலீஸ்காரங்களுக்கு எதிராக வசனம் பேசுவேன். வால்டர் வெட்டிவேல் நான் ஒரு போலீஸ்காரன், ஸ்மக்லர்களுக்கு எதிராக வசனம் பேசுவேன். இதுதான் சினிமாங்கிறது வந்து உண்மை இல்லையா. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 படத்தில் ஹீரோவாக நடித்தப்போ 25 பேரை ஹீரோயின்ஸை கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்ன ஆகிறது, யாரும் நம்ம பெரிய ஷேக்குக்கு கூட அவ்வளவு. அதனால் வந்து இதை வந்து ஒரு நடிப்பாக எடுத்துக்கணும். என்னென்னா ஒரு அருமையான கலை படைப்பு. இந்த படத்தை பார்க்கல வந்து ஒரு வாயை பழக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பிரபாஸ் படத்தில் கார் பறக்காது, கார் பறக்கும் பிரபாஸ் பறப்பாருன்னா இங்கே கப்பலே பறக்குது. இதை வந்து ஜேம்ஸ் கேமரோனை கூப்பிட்ருக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அவரை விட்டுட்டு என்ன அவ்வளவு இன்டென்ஸான டைலாக். ஓப்பனிங் டைலாக் பாருங்கள், நம்ம நினைக்கிறதா நம்ம மனசு நம்மளை ஏமாத்துது இல்லை கார்கி சார். எவ்வளோ ஒரு இன்டென்ஸான டைலாக். அனைமா இந்த படத்தோட டைரக்டர் ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் யாருன்னு நான் நினைக்கிறேன்னா, ஓஷோ, ஜெய கிருஷ்ணமூர்த்தி, எக்கார்ட் டோல், ஜென் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் உங்கள்கிட்ட அசிஸ்டன்ஸை ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெரிடோ, மிஷல் ஃபூக்கல் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு சும்மா ஏதோ விளையாட்டு, இது ஏதோ விளையாட்டாக பேசிட்டு போகிறாள் சத்யராஜ் அப்படின்னு நினைக்கூடாது அப்படின்ட்டு தான். ஏன்னா இது வந்து ஒரு இன்டென்ஸ் லவ் சப்ஜெக்ட். ஒரு ஒரு இந்த கடைசி சீனில் எல்லா சீனுமே வாயை புழக்கிற மாதிரி, நம்மளை எப்படியே கூட கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் பாபின்னு ஒரு படம், ரிஷி கபூர் டிம்பிள் கபாடியை நடித்த படம், 1 வருஷம் ஓடிச்சு. 1 வருஷம் வந்து சென்னையில் ஓடிச்சு, கோயம்புத்தூரில் வந்து 100 நாள் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு அந்த படம். அது மாதிரி இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும். இது என்னென்னா, டார்லிங் பிரபாஸினுடைய அழகை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சில படம் வந்து அவருடைய அழகுக்காகவே எடுக்கப்பட்ட படம்னு ஒன்று இருக்குல்ல. நான் வந்து இந்த நான் ஹீரோவாக நடித்து பூவழி வாசல்லே மக்களின் பக்கம் கடமை கண்ணியை கெட்டு படலை ஓடிட்டு இருந்தப்போ ஏவிஎம்மில் என்னை புக் பண்ணுறாங்க, எஸ்பி முத்துராம் சார் டைரக்டர். ஆனால் என்ன கதைன்னெல்லாம் தெரியாது, என்ன கதைன்னு தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேபி ஃபிலிம்ஸ் பால், ரொம்ப என்னை விட 10 மடங்கு நக்கல் பிடிச்சவர். நான் சொன்னேன், ஏன் பால் உன்னை கதை டிசைட் பண்ணல, ஏவிஎம்மில் நம்ம அன்பேவா மாதிரி ஒரு படம் எடுக்க சொல்லாமல் என்ன வச்சு அப்படின்னு. பாலு வந்து அது எம்ஜிஆரோட அழகை மட்டுமே நம்பி எடுத்த படம், அது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு. அந்த மாதிரி பிரபாஸினுடைய அழகுக்காகவே ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அதுதான், பிரபாஸினுடைய அழகுக்காகவே எடுத்த ஒரு படம். அதனால தான் பாருங்கள் அந்த லவ் சீன்லாம் வந்து சும்மா அப்படி பார்த்தாலே அதில் வந்து ஒரு ஒரு டெப்த் இருக்கும். அந்த மாதிரி இதில் வர காஸ்டியூம் ஷாட்டு, ஃபோட்டோகிராஃபி ஆட்டும், மனோஜ் பரமம் சார் வந்து என்னையே டார்லிங் மாதிரி காட்டியிருக்காரு. அப்போ டார்லிங் எப்படி காட்டியிருப்பார், ஒரு சீக்ரெட் வச்சுக்கிறேன் உள்ளே வச்சுக்கிறேன், இப்போ காட்டக்கூடாது, சஸ்பென்ஸாக இருக்குது இல்லையா. இப்போ அவர் கேமராவில் ஒரு படம் நடிக்கிறேன், சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம், இந்த படம் வந்து பாருங்கள் என்னையா இதாயா சத்யராஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்துருச்சு பிரபாஸுக்கு. பாகுபலிக்கு அப்புறம் சிபி சொன்ன மாதிரி 1000 கோடி 2000 கோடி வசூல் பண்ணிடுச்சு, இதை தக்க வச்சாகணும். இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த பேன் இண்டியா ஃபிலிம் பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்கிறது ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. ஒன்றும் இல்லை, கேரளாலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, தெலுங்குலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, பீகார்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு,
உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அங்கிருந்து ஆள் ஆளு கொடுத்து பிடிச்சி போட்டா சார் நாங்கள் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் எடுக்கிறோம் சார். அப்படியா சார், என்ன சார், எல்லாரும் அங்கிருந்து நடிக்கிறாங்க வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் இது வந்து பேன் இண்டியா ஃபிலிம் இல்லை, பேன் குளோபல் ஃபிலிம், பேன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம். இது வந்து அந்த காலமெல்லாம் மாறிடுச்சு. ஹாலிவுட்டுக்கு நிகராக, ஆங்கில படத்திற்கு நிகராக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த படம் பாருங்க, இப்போ இது மாதிரி ஒரு படம் எடுத்து ஹாலிவுட்டுக்காரங்க இப்படி ஒரு படம் எடுத்தா தோண்டு. அந்த காலகட்டமெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம இந்திய சினிமா வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது. ஸோ மிகப்பெரிய பொறுப்பு வந்து பிரபாஸுக்கு இருக்குது. என்னென்னா இனிமேல் வந்து அந்த பாகுபலி இடத்துலேருந்து வித்தியாசமாக கதைகள் பண்ணலாம். இப்போ அவர் நடிக்கிற ஆதி புருஷ், இப்போ அடுத்தது அமிதாப் சார் கூட நடிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி நடித்த சாகோ, எல்லாமே வெரைட்டிக்குள்ளே போகலாம். ஒழிய அந்த பிஸ்னஸையும் அந்த வசூலையும் தக்க வச்சாகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஹீரோக்கு இருக்குது. அதை வந்து பிரபாஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவர். நான் சும்மா அவர் ஸ்டேஜில் இருக்கிறேங்காட்டி சொல்லு, நம்ம வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவார்ல, என்ன ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லவருங்க. அப்படி அதே மாதிரி இந்த யூவி கிரியேஷன் டீம் இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுது, இப்படி ஒரு அருமையான டீம். இந்த மியூசிக், இந்த படத்தில் வர மியூசிக் ஆகட்டும், ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த கப்பல் சீனெல்லாம் மிரட்டலாக இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு மிரட்டலான ஒரு காதல் படம் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைங்கிறதுக்கு டைட்டானிக் பெரிய உதாரணம். இந்த படம் வந்து டைட்டானிக் வசூலை தாண்ட வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.